பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழி 22:22 இறைவசனம் சொல்லுகிறது, ஒருவர் ஏழையாய் இருக்கின்றார் என்று அவரை வஞ்சிக்காதே, ஒருவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே. 23 வசனம் சொல்றது, ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார், அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவர்களின் உயிரை அவர் பறித்துக் கொள்வார். இன்று இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது, ஒருவர் ஏழையாய் இருக்கின்ற பொழுது அவர்களை வஞ்சிக்காதே, ஆதரவின்றி இருக்கின்றார் என்றால் அவர்களை சிறுமைப்படுத்தாதே. உங்களுக்கு முன்னாலே உங்களோடு வாழ்கிறவர்கள், ஏழை எளியவர்கள், பலவீனமானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களை வஞ்சிக்காதீர்கள், அவர்களை சிறுமைப்படுத்தாதீர்கள். காரணம், அவர்களுக்காக வாதாடவும் அவர்களுக்காக போராடவும் ஆண்டவர் இருக்கிறார். அதே போல நீ இந்த தாழ்த்தப்பட்ட நிலையில, எனக்கு ஒன்றுமே இல்லையே, இந்த சமூகத்தில் நான் எப்படி முன்னேறுவது, எப்படி மற்றவர்களுக்கு முன்னிலை நின்று இருப்பது, எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள், என்னை ஏளனப்படுத்துகிறார்கள், என்னை காயப்படுத்துகிறார்கள், வஞ்சிக்கின்றார்கள், சிறுமைப்படுத்துகிறார்கள் என்கின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், இன்று உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்காய் வாதாடுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன். ஆகவே கடவுள் நம்மளோடு இருக்க, நமக்கு எதிராக இருப்பவர்கள் யார்? ரோமையர் 8:31 இறைவசனம் சொல்லுது, கடவுள் நம் சார்பாய் இருக்கிற பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? நம் சார்பாய் இருக்கின்ற கடவுள் என்றும் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.